மாவட்டத்தோட சேர்த்து ஒரு அடமொழியாக என்ன என்ன வந்து அழைப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து சொல்லுவாங்க, இப்படி வந்து நீ வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து இன்னும் விளையாட வச்சுக்கொண்டே இருக்கிற, விளையாட்டுத்தனமா சின்ன பிள்ளைகள் மாதிரி வீட்டுக்கு வச்சுக்கொண்டு இருக்கிற, வேலைக்கு அனுப்பு, அவங்களுக்கு சம்பாதித்த நீ நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். அப்ப அம்மா வந்து அவங்களுக்கு இப்படி நேரிய சொல்லுவாங்க, எந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு திறமை இருக்கு, எண்டைக்கு ஒரு நாளைக்கு அவங்க வந்து உலகத்தில் ஒரு பெரிய ஆளாகுவாங்க. தொடர்ச்சியாக ஹட்ரிக் விக்கெட் வந்து தொடர்ச்சியாக லெக் ஸ்டோம், ஓஃப் ஸ்டோம், மிடில் ஸ்டோம்னு சொல்லி மூன்று பந்துகளும் போட்ட மூன்று பந்துகளும் தொடர்ச்சியாக போல்ட் ஆகினா அவர் வந்து உடனடியாக வந்து என்ன பாருங்க, அந்த நேரம் நானா பந்து வீசுறேன்ற மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரி தோணும். ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதி நடைபெறுவது மகிழ்ச்சி. எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக் 2020 போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி மிகச் சிறப்பான பிரதிகளை பெற்றிருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் முதலாம் இடத்தில் இருப்பதை நாங்கள் அவதிப்பதாக இருக்கிறோம். இந்த சூழலிலே மிக முக்கியமாக லங்கா பிரீமியர் லீக்லே ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி சார்பாக தமிழ் வீரர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் இதிலே மூன்று தமிழ் வீரர்களை நாங்கள் நேர்காணல் படுத்தி உங்களுக்காக தந்திருந்தோம். வியாஸ்காந்த், கிலோஷன், கபில்ராஜ் இவர்களுடைய நேர்காணல்களை கூட நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம். நான்காவதாக ஒரு வீரர் உண்டாக்கப்பட்டிருந்தார். அவர் தான் செபஸ்டியான் பிள்ளை விஜயராஜ், கிலோச்சி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீரரை தான் நாங்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சிகள் கொண்டு வரப்போகிறோம். தமிழ் வீரர்கள் அங்கே சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த ரீதியிலே இன்றைய நாளில் நாங்கள் விஜயராஜ் இணைத்துக் கொள்ள போகிறோம். கிலோச்சி எக்ஸ்பிரஸ் என்று சொன்னாலே எல்லோருக்குமே தெரியும், இவர் தான் சொல்லி எல்லாருக்குமே உடனே தெரிந்திருக்கும். இப்பொழுது அவர் எங்களுக்கு ஹமாதோடையில் இருந்து நேரடியாக எங்களோடு இணைந்து கொள்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்குள் நாங்கள் வணக்கம் விஜயராஜ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா, நான் வந்து நல்லா இருக்கிறேன். சந்தோஷம். அஹமதோட எங்களுடைய பயிற்சியில் ஈடுபட்டு நேரத்தில் எங்களுடைய நின்றுமைக்கு நேற்று நான் நன்றிகளை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் புள்ளிப்பட்டியலில் முதலாம் இடத்தில் இருக்கின்றது. உங்களுடைய வீரர்கள், உங்களுடைய சக வீரர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வியாஸ்காந்த் தன்னுடைய முதலாவது போட்டியில் விளையாடி இரண்டாவது போட்டியிலும் பதிவு செய்திருந்தார். எப்படி இருக்கிறது இந்த அனுபவங்கள்? உங்கள் நீங்கள் சார்ந்த ஒரு அணி முதல் நிலையில் இப்பொழுது இருக்கிறதை நினைத்து எப்படி நீங்க பார்க்கணும்? ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு ஏற்படுத்தி தந்த ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் நிர்வாகத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லுகிறேன். சிறப்பாக ஆனந்த நானோல்ட் அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த போட்டியை நீங்க எல்பிஎல் அண்ட் இந்த தொடரை நீங்க எடுத்து பார்ப்பீங்களா இருக்கணும். சர்வதேச ரீதியிலும் மற்றது தேசிய ரீதியிலும் வந்து தங்கண்ட பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தின வீரர்கள் தான் வந்து இதுல வந்து பங்கு பெற்று கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து சாதாரணமா முதல் கிளாஸ் பெஸ்ட் கிளாஸ்ல வந்து இப்ப வந்து பெஸ்ட் கிளாஸ் கலகங்கள்ல வந்து மூன்று வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த வருஷம் தான் ஒரு பிரபல கலகத்துல வந்து ஒப்பந்தம் ஆகியிருக்கிற பெஸ்ட் கிளாஸ் விளையாடுறது. அப்படியான அப்படி இருந்த எனக்கு வந்து இந்த எல்பிஎல் தொடர்ல வந்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததால வந்து உண்மையிலேயே வந்து நான் இந்த நிர்வாகத்துக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாது. உண்மையில இந்த நிர்வாகத்துக்கு நன்றி. ஆனா இந்த தரப்பு இந்த சந்தர்ப்பத்துல வந்து நாங்க ஒரு சர்வதேச மைதானத்துல விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை விட ஒரு மின்னொலியில எங்களுக்கு பெஸ்ட் டைம், இது மின்னொலியில விளையாடுறது வந்து பெஸ்ட் டைம். அதை விட ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், அதாவது T20 400 மேட்சுக்கு மேற்பட்ட மேட்சுகள் விளையாடின வந்து ஷோஹைப் மலிக் இருக்கிற டீம்ல, அவர் வந்து எப்பயுமே ஜாலியா நல்லா மச்சான் போட்டு எங்களோட வந்து பேசி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி தருவார். அது சால்ஸ் வந்து நான் வந்து சால்ஸுக்கு போல் பண்ணினேன், நெட்ல போல் பண்ணிக்க மூன்று ஜோக்கர் பண்ண, ஒரு ஓவர்ல மூன்று ஜோக்கர் போட்டேன். ஜோக்கர் போல பார்த்துட்டோன்னா வந்து என்ன தோல்ல தட்டிட்டு சொன்னா வெரி டேஞ்சர்ன்னு சொன்ன, அந்த ஜோக்கர் வந்து டேஞ்சர், பட் வைக்கிற கஷ்டம் அப்படி எல்லாம் வந்து சொன்னேன். அப்ப அப்படியான இதுவள் வந்து சொல்லிக்க எங்களுக்கு வந்து இன்னும் வந்து மேல போகணுமென்ற ஒரு ஆசை இருக்கு. கேப்டன் திசர பேரர் அவர் சொல்லவே வேண்டாம், உண்மையிலே ஒரு சகோதரர். எனக்கு ஒரு அண்ணா இருந்தா எப்படி இருப்பாரு அப்படித்தான், எனக்கு ஃபுல் சப்போர்ட், என்னென்ன தேவையோ என்ன. இப்ப நேற்று தினம் வந்து சொல்லியிருந்தார் எஸ்கோட் போல் வந்து போடணும், நாம வந்து மார்க்கர் வச்சுட்டு எப்படி எப்படி போல் போடுறேன், கொஞ்சம் எஸ்கோட் போல் போடுவோம் நான் எல்லாம் சொல்லித்தரேன் இதன்னு சொல்லி. ஃப்ரீ டைம்ல எங்களை டைம் இருந்தால் அவரோட வந்து இப்போ சும்மா பேசி அவர்கிட்ட இருந்து ஐடியாஸ் நிறைய பெற்றுக் கொள்ளுதலி நிறைய சந்தர்ப்பம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் எந்தெந்த கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு அமையமோ தெரியல, இந்த சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பாக வடக்குல இருந்து ஒரு நாலு தமிழ் பேசும் வீரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கிறது. இந்த நான்கு தமிழ் வீரர்கள் நாங்கள் மூன்று வீரர்களோடு நேர்காணல் நாங்கள் செய்திருந்தோம். அவர்கள் அடிக்க தெளிவாய்ந்த அந்த தருணத்திலே நீங்கள் சற்று தாமதமாக தெளிவாய்ந்தே விளையாட நேர்காணலுக்கு நாங்கள் உள்வாங்க முடியாமல் போய்கிறது. அந்த நான்கு வீரர்கள் எப்படி அங்கு பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படி அந்த
சிறப்பாக சொல்ல போன வந்து வியாஸ்கான் தம்பி, அவர் வந்து பிராக்டிஸ்ல நல்லா கடினமா உழைச்சான். அவன் வந்து இங்க இருக்கிற இங்க வந்து ரூம்ல இருக்கும் போது கண்ணாடியை பார்த்து எல்லாம் போல் போடுவான், கண்ணாடியை பார்த்து அவன் வந்து போல் பண்ணுவான். இப்ப எனக்கு வந்து சொன்னான், தான் வந்து முதல் வந்து வேற விதமா போட்ட இந்த இதுக்கு தெரிவாயினோன்னு தான் வந்து தனியா போய் கிரவுண்ட்ல வந்து தன்னோட திறமையை வளர்த்து கொண்டன். அதுக்கப்புறம் இங்க வந்து செய்ய கொண்டான். அவருக்கு வந்து பனிந்து கசரங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றான். அவரை மாதிரியே போல் பண்றேன்னோன்னு பனிந்து கசரங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றான், நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்குறான் இதன்றான். அப்ப அதால வந்து வியாஸ்காந்த் உண்மையில வந்து இப்ப நிறைய பேர்ட்ட மத்தியில வந்து நாங்க தமிழ் பேசுறோம், எங்களுக்கு வந்து சர்வதேச போட்டிகள்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னா நிறைய பேர் பேசுறோம். ஆனா உதாரணத்துக்கு வியாஸ் தம்பியை வந்து நீங்க பாத்திருக்கலாம், சர்வதேச மைதானத்துல இப்ப சர்வதேச போட்டி ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறத போல இங்க எத்தனை வீரர்கள் வந்து அவர்களுக்கு அவருக்கு வந்து அறிமுக போட்டி தான். ஆனா எத்தனை திசைற பேரோட ஒவ்வொரு போலுக்கும் போய் அவரோட பேசுறாரு. பனிந்து கசரங்க ஒவ்வொரு போலுக்கும் வந்து அவரோட போய் பேசுறேன். அப்படித்தான் இப்ப நான் வெளியில இருந்து பாக்க எங்களுக்கு ஒரு வேற விதமான தோற்றம் ஒன்று தெரியுது, தமிழ் சிங்களம் என்று சொல்லித்தான் தெரியுது. ஆனா உள்ள வந்து நாங்க வந்து உண்மையிலேயே ஒரு சகோதர பண்போட தான் இருக்கிறோம். தமிழ் சிங்களம் என்ற எந்த ஒரு வித்தியாசம் இல்ல, வேறுபாடு இல்ல, எல்லாமே நாங்க உண்டா தான் இருக்கிறோம். அதுல வந்து சாப்பாடு என்ன என்ன இருந்தாலுமே எல்லாமே ஷேர் பண்ணித்தான் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த விளையாட்டுகள் ஒரு விஷயம் தான் இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்துவதிலே மிக முக்கியமான பங்காற்றி இருந்திருப்பதை நான் இங்கே அவதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் முக்கியமாக வியாஸ்காந்த் பதிவு செய்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் கமெண்ட்ரேட்டர்ஸ் நேரடி வர்ணனையாளர்கள் கூட அவரை பாராட்டி கொண்டே இருந்தார். முக்கியமாக அவர் துடுப்பாட்டத்தில் வருகின்ற பொழுது ஒன்பதாம் இலக்க வீரராக களமிறங்கிய நேரத்தில் கூட அவரை அவருடைய துடுப்பாட்ட ஸ்டைலை பார்த்து நல்லா வெப்பன்றாரு என்று சொல்லி எல்லாம் பாராட்டியிருந்தார். அவருடைய துடுப்பாட்ட வீரர் பாடசாலை முதல் துடுப்பாட்ட வீரராக இருக்கிறேன். எனவே அவர் இப்பொழுது இரண்டு தளத்திலும் என்னுடைய சாதனை அவர்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு பேர் வந்து சூட்டி எனக்கு தற்பொழுது சர்வ இன்டர்நேஷனல் பிளேஸ் எல்லாம் கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க. கிளிநொச்சி எங்க இருக்குமோ தெரியல, ஆனா கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் சொல்றாங்க. அதே மாதிரி டிபி திசர பிரேரா வந்து எக்ஸ்பிரஸ் கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் கூப்பிடுறாங்க. கோச் மற்ற ஏனிய சிறப்பா இங்கண்ட அணியை விட மற்ற அணி வீரர்கள் கூடி என்ன பார்த்தா கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் கூப்பிடுறாங்க. அதுல வந்து நான் வந்து எங்கட வீட்டுக்கு என்ன செய்தனோ தெரியல, ஆனா பிரதேசத்துக்கு எதுவும் செய்திருக்கிறோனோ தெரியல, ஆனா மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பான பேர் ஒன்றை பெற்றிருக்கிறேன். அதாவது இந்த மாவட்டத்தோட சேர்த்து ஒரு அடமொழியாக என்ன என்ன வந்து அழைப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அதே இதுல உங்களுடைய பந்துவீச்சு பாணி வந்து பிரபல பந்துவீச்சாளர் லசித் மாலிகாவுடைய அந்த ஸ்டைல நீங்க வச்சிருக்கீங்க. லசித் மாலிகாவுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். முக்கியமாக நீங்க கிரிக்கெட் போட்டிகளை மலிங்க பந்துவீச்சு இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கீங்க இல்ல லசித் மாலிகாவுடைய அந்த ஸ்டைல் ஃபிஃப்த் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்க, இந்த ஸ்டைலை நான் பயன்படுத்திக் கொள்வதே இயல்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டது. இயல்பாக நீங்கள் ஆரம்பத்தில் பந்துவீச தொடங்கிய பொழுது நீங்க அந்த ஸ்டைல் பின்பற்ற தொடங்கி எனக்கு இது வந்து நான் பார்த்து பழகினதுண்டு இல்லை, எனக்கு வந்து பேசிக்காவே வந்து அதே மாதிரி தான் வந்துச்சு, விஸ்காரம் தான் வந்துச்சு. அப்படியே நான் போல் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா சும்மா. எனக்கு வந்து போல் இல்லை, லெதர் போல் இல்லை, சும்மா கல் அம்முடுதோ என்ன உருண்டைய போல் மாதிரி அம்முடுதோ அதையெல்லாம் வச்சு தான் போல் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து நான் போல் போடுறதுக்கு பிறகு தான் மாலிங்கான மச் வந்து பார்த்துருக்குறேன். அவட்ட மச்சுக்கு பிறகு அவரை மாதிரி நான் போடுறோம் இல்ல என்ன மாதிரி அவர் போடுறாருன்றதுதான் எனக்கு இருந்துச்சு. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பிரபலமான போலர். ஆனா அவர்கிட்ட வந்து ஸ்பெஷலா இந்த ஜோக்கர்ஸ் வந்து நான் நிறைய பார்ப்பேன், அவர் ஜோக்கர்ஸ் பண்ணுவேன். இப்ப அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்பெஷல் ஜோக்கர் தான். அதே வந்து நான் நிறைய அவர் சொல்ல வம்ச அப்ப உண்மையில வந்து எனக்கு வந்து நான் மாலிங்கா டிவில தான் மட்டும் பாத்துட்டு இருந்தேன். அப்ப நேர்ல வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது நேர்ல வந்து அவரை மீட் பண்றதுக்கு, மீட் பண்றதுக்கு சொல்லி எனக்கு வந்து இந்த இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தது விந்தன பிரசாத் சொல்லி விந்தனை வந்து இதை எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அப்ப எனக்கு சொன்னார் 2 மணிக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஃபிங்கர் இன்டோர் வந்து புக் பண்ணிட்டு 2 மணிக்கு வரணும்னு சொன்னார் என் போலை பாக்குறதுக்கு. 2 மணிக்கு போயிட்டு அப்ப நான் போய் 2:55 ஆயிட்டது. அப்ப கொஞ்சம் லேட், 5 நிமிஷம் லேட்டா அப்ப போயிட்டு நானும் ஜெஃப்ரி ஜெபதர்சனும் போறோம். அப்ப போகும்போது அவர்
ஒன்னு ஒரு மணிக்கே வந்து கதிரை இருந்து தூங்கிட்டு இருக்கிற அப்ப போயிட்டு கூப்பிட்டோம். கூப்பிட சொன்ன டைம் என்ன, சாரி கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிட்டேன்னு சொன்ன. அது பிரச்சனை இல்லை, நான் வந்து உனக்காக நான் வந்து ஒரு மணிக்கே வந்துட்டேன் டைமுக்கு, நான் சொல்லிட்டு ஒரு மணி தேழம் வேலைக்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் கண்ணுமிச்சம் காத்திருந்து. அப்ப சொன்னார் வந்து பால் எடுத்து போட சொல்லிட்டு நான் வந்து ஓடி ஓடி வந்து பால் போட்டேன். நல்ல ஸ்பீட், இன்டோர்ல தான் ஷோர்ட் ரன் அப், நல்ல ஸ்பீடா பால் விழுந்துச்சு. அப்ப மேல இருந்து பார்த்தா இந்த கீழே வந்து சுத்தி சுத்தி பார்த்தாலும் பால் காணுமென்னு சொன்னேன். காணுமென்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ பயங்கர டேலண்ட் ஒன்று இருக்குது, உனக்கு எப்படி இந்த டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உனக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது, ஆனா உனக்குரிய எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். உலகத்துல நாம வந்து எத்தனையோ ஃபாஸ்ட் பவுலரை பார்த்துட்டேன், ஆனா உன்னிட்ட வந்து ஏ ஸ்விங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏ ஸ்விங் இருக்குது பால், நல்ல ஸ்பீட் இருக்குது, உனக்கு வந்து பேசிக் வந்து ஃபிட்னஸ்ல கொஞ்சம் வந்து என்ன கூட்டினா வந்து 140-150க்கு வந்து வேகம் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும், நல்ல ஸ்பீட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து திருப்பி வந்து மேலதிக பயிற்சிகளுக்காக நான் வந்து தொடர்ந்து கொண்டிருந்தேன். இப்ப வந்து அவர் சொன்ன பிள்ளைகளை எல்லாம் வந்து நான் வந்து திருத்தி கொண்டு இப்ப ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருக்கிறேன்னு நம்புறேன். அப்துல்லாத போட்டி அனுபவங்கள் கிடைக்கிற பொழுது சர்வதேச ரீதியாக இவரை எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த பந்து வீச்சுனாங்க. முக்கியமாக ஜோக்கர் பந்து வீச்சாக இருந்தால் அந்த இறுதி நேர ஓவர்களையும் மிக முக்கியமான பந்து வீச்சாக இருப்பார்கள். மலிந்ததுல இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்ததை நாங்கள் வருகிறதாக, அதே போன்ற ஒரு பலத்தை விஜயராஜ் இலங்கை அணிக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. காத்திருக்கின்றோம் அந்த தருணத்துக்காக. இவருக்கு இல்லை நீங்க ஆரம்பத்தில் சொல்றீர்கள், கையில எது உருண்டையா கிடைக்கிறதோ அதை எல்லாத்தையும் நான் பந்து வீசுவதற்காக பயன்படுத்திக் கொண்டேன் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். எப்படி அந்த தளத்தில் இருந்த விஜயராஜ் இந்த சர்வதேச தளத்துக்கு வந்திருந்தார், அந்த பாதை எப்படி அமைக்கப்பட்டிருந்தார்? ஆமா, நிச்சயமாக வந்து நான் இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்ல இருக்குது. அப்ப நான் சாதாரணமா வந்து ஊர்ல வந்து இருந்துட்டு உண்மையா நாங்க வந்து விவசாயம் தான் செய்யறது. அப்ப சாதாரணமா ஊர்ல இருந்துட்டு அப்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வீட்டுல வந்து நான் தான் குடும்பத்தை பார்க்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லாம இருந்துச்சு. என்னன்னு சொன்னா அப்பா வந்து வேலை செய்யறேங்கிற ஒரு அண்ணா வந்து குடும்பம் வந்து பொறுப்பெடுத்து வந்து அவரே வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தார். இப்ப நாலாம் தான் செலவு தான், எங்களுக்கு நாலாம் தான் செலவு தான், அப்ப வந்து சேமிக்கிறன்றதெல்லாம் இப்போ நாலாம் தான் செலவோடய போயிடும். அப்படியான இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து எனக்கு வந்து டேலண்ட் இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அம்மாக்கு வந்து சொல்லுவாங்க, இப்படி வந்து நீ வந்து உங்களோட பிள்ளைகள வந்து இன்னும் விளையாட வச்சு கொண்டே இருக்கிற, விளையாடுத்தனமா சின்ன பிள்ளைகள் மாதிரி வீட்டுக்கு வச்சு கொண்டு இருக்கிற, வேலைக்கு அனுப்பு, அவங்களை சம்பாதிச்ச நீ நல்லா இருக்கலாம் தானே சொல்லுவேன். அப்ப அம்மா வந்து அவங்களுக்கு இப்படி நேரிய சொல்லுவாங்க, எந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, ரெண்டுக்கு ஒரு நாளைக்கு அவங்க வந்து உலகத்தில் ஒரு பெரிய ஆளாகுவாங்க என்று சொல்லும் போது அந்த அதை கேட்கிற போது எங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னே தோண்டிட்டு இருக்கும். அது வந்து அம்மா வந்து மறைமுகமா தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அது வந்து எனக்கு வந்து இதண்டோன்னு அப்ப எனக்கு வந்து கிரிக்கெட் தான் ஃபுல்லாவே, என் லைஃபே கிரிக்கெட்ன்னு தான் இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்துல வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண, அப்ப அம்மா வந்து ஒரு நாள் கேட்டா, நீ இதுல வந்து விளையாடுற டிவில பார்க்கக்கூடிய மாதிரி விளையாடணும்னா என்ன செய்யணும்னு கேட்டான். அப்ப நான் சொன்ன, அம்மா எனக்கு வந்து கோச்சஸ் பெங்கன்ற நிலைமைக்கு வந்து நாங்க புதுசா 1,00,000 ரூபா வேணும் சாமான் வாழ்வாங்க, அவ்வளோத்துக்கு எல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு 1,000 ரூபா போதும், ஒரு பால் வாங்கினா நானே வந்து டோன்ல வந்து பால் பண்ணி நானே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா எங்களுக்கு கிளிநொச்சியில வந்து சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை. எங்களை பச்சிலப்பள்ளி பிரதேசத்துல வந்து லெதர் பால் அணி இல்லை. அப்ப நாங்க விளையாட போனோம்னா கிளிநொச்சியில தான் விளையாட போனோம். கிளிநொச்சியில போயிட்டு மச்சஸ்ல அங்க ப்ராக்டிஸும் பெருசா கலங்களுக்கு நடக்கிறது இல்லை. அப்ப போயிட்டு மச்சிலே நேரடியா விளையாடுறதுன்றதும் பொய்க்கதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து சொக்பால் வந்து 2016-17 வந்து மென்பந்து கிரிக்கெட் வந்து மாவட்ட அணிக்காக விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப நான் வந்து மாகாண போட்டியில வந்து நான் சிறப்பாக விளையாடி இருந்தேன். எனக்கு 2017 வந்து எனக்கான ஒரு ஹார்ட் பால் விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. கிளிநொச்சியில ஒரு கழகத்துக்கு கிருஷ்ண பாரதி வந்து குகன் சாந்தன் குகன் வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார் அந்த அணியில. உண்மையிலேயே வந்து அதுல வந்து எனக்கு பெஸ்ட் டைம் வந்து நான் லெதர் பால் பிடிச்சி பால் போட போறேன்னு நான் ப்ராக்டிஸ் பண்றேன், மச்சோண்டுல முதல் தருணம் பால் போட போறேன். அப்போ பால் போட்டு போட்டேன், பெஸ்ட் பால் போட்டேன், போயிட்டு நல்லா விழுந்துச்சு பால். அடுத்து செகண்ட் பால் போட்டேன், ஒருத்தனுக்கு வந்து நெஞ்சு பகுதியில வந்து பால் அடிபட்டுது. அப்ப அவன் வந்து பட்டை போட்டுட்டு கீழே விழுந்துட்டு சொன்னான், அண்ணா எலும்பு எல்லாம் முறிஞ்சிட்டேன்னா
போல பாத்து போடுன்னு சொல்ல. அப்ப நான் வந்து சொன்னேன், அண்ணா கேப்டன் டக்கோன்ட்ட சொன்னேன், ஆனா நான் பால் போடலன்னா அவங்களுக்கு நான் அடிபடுதாமன்னேன். அப்ப சொன்னேன், நான் முன்ன டீமுக்கு எடுத்து வச்சிருக்கிறது இப்படியான தருணத்துலதான் அந்த தோல்வியில இருந்தங்க நாங்க மீளணும்னு சொன்னேன், நீ இப்படித்தான் பந்து போட்டே ஆகணும்னு சொன்னேன். அப்ப எனக்கு மனசுலயும் ஒரு கஷ்டமா இருக்கு போட்டேன்னு அந்த போட்டியில 6 விக்கெட் கிட்ட எடுத்தேன். அப்படி தொடர்ச்சியான ஒரு 4-5 போட்டிகள்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, எல்லாத்துலயும் 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்தேன். அது எதிர்பார்க்கல. அதை வந்து டிவிஷன் த்ரீ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போட்டால நடத்தப்படுறது டிவிஷன் த்ரீ மேட்ச்ல. அது வந்து எனக்கு அந்த வருஷத்தோடயே அங்க ஒரு ஒரு சீசன் தான் நடக்கும், டிவிஷன் த்ரீ மட்டும்தான் நடக்கும். அந்த சீசனோடயே வந்து ஆஃப் சீசன் ஆயிட்டு, அப்ப அதுக்கு பிறகு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதே போல இப்ப ஒரு நாள் வந்து அந்த August 3rd தான் இந்த வாழ்க்கை வந்து கிரிக்கெட்டுக்கு என்று சொல்லி நான் எனக்கு மாறின கிரிக்கெட் கதவு திறக்கப்பட்ட நாள்ன்னு சொல்லலாம். அப்ப வந்து இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் போனேன். அப்ப நான் வந்து வளம்பு போறேன் டெஸ்ட் மேட்ச் என்று சொன்னா அது இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சா விரும்பி பார்ப்பேன். இப்ப டெஸ்ட் மேட்ச் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு 4-5 பேர் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, தம்பி என்ன பண்றீங்க? நான் ஸ்கோர் பார்க்க வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆள் வந்து ஸ்கோர் பார்த்துட்டு என்ன செய்றீங்கன்னு நான் சொன்னேன், நான் ஒரு கிரிக்கெட்டர் இப்படித்தான் இருக்கிறேன், எனக்கு வந்து இங்க வந்து சந்தர்ப்பம் இல்லை, கிரிக்கெட் விளையாடுறதுங்க சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்ல. ஜெஃப்ரி ஜெயபிரதர்ஷன் கேட்டார், அப்ப நீங்க வந்து போலரா பேட்டிங் ஆண்டு கேட்டா போலர் தானு சொல்லிட்டு, அப்ப சொன்னார் அவருக்கு போல் பாப்போமான்னு சொன்னார். அப்ப அவனுடைய எனக்கு சந்தோஷம் வந்து போல் வந்து எல்லாம் கொழும்புல இருந்து வந்தவர்கள் பாக்குறாங்க, ஒரு தனியார் ஊடகம் உண்டு, அவங்க வந்து போல் இந்த போல பார்க்க போறாங்களோன்னு சொல்லிட்டு இப்ப 4 கேமரா வந்து சுத்தி கேமரா வச்சாச்சு. அப்ப டிவில வந்து எங்களை காட்ட போறாங்களோன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப நான் என்ன செய்தேன், என்னோட ஒரு ஷூ ஒன்று இருந்துச்சு, சிஎஸ் ஷூ ஒன்று, அது இப்பவும் இருக்கின்ற கையில, அது வந்து முன்னுக்கு பிஞ்சு கீழுக்கு பிஞ்சு அப்படி ஓட்டதான், அதை போட்டுட்டு வந்து நான் வந்து போல் பண்ணினும் பஸ் போல் பண்ணினும் விக்கெட் அப்படி தூக்கி எரிஞ்சுது. புழுதி தான், ஒரு லெதர் போல் விழக்கூடிய இடமே இல்லை அந்த இடம், புழுத்தி தான் புழுதிக்க வந்து சில வழியில அந்த பந்து அதுலயே நின்றுடும், அங்கால போறதுக்கு சின்ன சந்தர்ப்பம் இருக்கா. அப்ப நான் போட்டேன் விக்கெட் தூக்கி எறிஞ்சா, அப்படி தொடர்ச்சியா ஒரு 5-6 பந்துகள் போட்டேன். அதை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு உடனே வீடியோ பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து உடனடியாக அந்த ஊடகத்துறையின் தலைவர் வந்து திரு ராஜமகேந்திரனுக்கு அனுப்பப்பட்டது. அனுப்பின உடனே அவர் வந்து உடனடியா சொன்னார், இந்த பையன்கிட்ட நல்ல திறமை இருக்குது, உடனடியா கொழும்பு கலைச்சு கொண்டாங்க. அவங்க அந்த டீம் வந்து அங்கிருந்து கிளிநொச்சில இருந்து வழி கிடைக்கும் போனா அடுத்த நாளே வந்து என்ன கொழும்பு அழைச்சிட்டாரு அந்த தலைவர். நம்ம அழைச்சு சொன்ன சனத் ஜெயசூர்யா மீட் பண்ணணும் அடுத்த நாள், எனக்கு எல்லாமே புதுசு. அப்ப நைட்டு வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஒன்றெல்லாம் புக் பண்ணி தந்தாங்க, தந்துட்டு அதுல வந்து புதுசா தங்கி இருந்து இருக்க எல்லாமே எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. அப்ப அடுத்த நாள் சனத் ஜெயசூர்யாட்ட போனேன், இந்த ஜிம்ல நின்று சொன்னேன். அப்ப சொன்னேன், நான் சனத் ஜெயசூர்யான்னு சொன்னா, அது எனக்கு தெரியும், நான் உங்களை எல்லாம் உண்மையில பாப்பேன்னு நான் நினைச்சது கூட இல்லை, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னார், எனக்கும் ஆசை வடக்கு கிழக்குல இருந்து யாராவது நேஷனல் டீமுக்கு எடுக்கணும், எனக்கும் ஆசை. அப்ப அவர்கிட்ட ஃபர்ஸ்டிங் வந்து கிரிக்கெட் போர்ட்டுன்னு தெரிவுக்குழு தலைவரா இருக்கிறார், அப்படியான நேரத்துல நான் அவர்கிட்ட வந்து மீட் பண்றேன். அப்ப அவர் வந்து சொல்ற, வடக்கு கிழக்குல இருந்து யாராவது எனக்கு சொன்னா எனக்கு நம்ம நேஷனல் விளையாட போறேன்னு பெரிய சந்தோஷத்துல இருந்தேன். அப்ப இதண்டிட்டு அவரெல்லாம் மீட் பண்ணிட்டு தண்டிட்டு, அப்ப அவர் சொன்னார், எனக்கு வந்து ஒரு சில நுட்பங்கள் இன்னும் மேலதிகமா கற்றுக்கொள்ள இருக்கன்னு சொல்லிட்டு உடனடியாக எனக்கு வந்து இதண்டோடனே இது வந்து இந்த தகவல் வந்து உடனடியாக அந்த நிறுவனத்தின் தலைவர் ராஜமகேந்திரனுக்கு போகுது. அவர் வந்து உடனடியாக இலங்கையின் சிறந்த பாஸ்போர்ட் கோச் ஆறுன்னு சொல்லிட்டு அனுசு சமர் நாயக்காக வந்து சொன்னா போல அனுசு சமர் நாயக்கா ஆபீஸுக்கு கூப்பிட்டார். அவருடைய ஆபீஸுக்கு கூப்பிட்டுட்டு சொன்ன, இவன் வந்து எந்த மகன் மாதிரி, இவனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இசை நான் எல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு இன்று வரைக்கும் நான் தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது எனக்கு கோச்சிங் ஃபீஸ் எனக்கான அனைத்து டிஷர்ட் உடுப்பு என்ன வேணுமோ அத்தனையும் எனக்கு வாங்கி தந்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு வரைக்கும். அதை விட மேலதிகமாக ஒரு ஒரு பூட், ஒரு கிரிக்கெட் பூட் வாங்குறேன்னு 25,000-30,000 ரூபா வேணும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட தேவையான பூட் வந்து வாங்கி தந்திருக்கிறார் இப்ப. அப்ப அப்படி எனக்கு வந்து கிரிக்கெட்டர் என்ன உண்மையிலேயே வந்து அவர் ராஜமகேந்திரன் இல்லைன்னு சொன்னா நான் ஒரு விவசாயியா தான் ஊர்ல கிளிநொச்சியில இன்றைக்கு இருந்திருப்பேன். இன்றைக்கு அவராலதான் நான் ஒரு உலகத்துக்கு ஒரு கிரிக்கெட்டர் இன்றைக்கு நான் கிரிக்கெட்டர் இருக்கிறது காரணமே அவர் தான். அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து எனக்கு பிரபல கழகங்கள்ல வந்து என்ன நினைக்கப்பட்டது,
நினைக்கப்பட்டாலும் எனக்கு அந்த களங்களில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வருடம் வந்து பிரபலமான அணியில் வந்து விளையாடுவதற்காக காத்திருக்கின்றேன். எல்லாமே எனக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி தான் நமஞ்சதும் மேலே என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. எத்தனை இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வாய்ப்புகள் என்பது அதிர்ஷ்டமாக கிடைக்கப்படுகிறது, அந்த அதிர்ஷ்டம் என்பதை விட அவர்களை தேடி வருவது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே திறமையான ஒருவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்திருப்பதை நாங்கள் அவர்களுக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விஷயம் என்ன, நீங்கள் அந்த குறிப்பிடுகின்ற பொழுது யாருடைய பெயரையும் நீங்கள் தவற விடவில்லை, எல்லாருடைய பெயரையும் நீங்கள் குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல போகுதுன்னு சொன்ன அந்த நல்ல பண்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த நல்ல பண்புக்காக நாங்கள் இருந்து நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த நெட் பிராக்டிஸ்ல ஈடுபடையில நீங்க முக்கியமாக ஒரு இலங்கை கிரிக்கெட்டுடைய வீரர், தேசிய அணி வீரர்களுடைய விக்கெட்டை வந்து இரண்டு தடவை நீங்கள் முதிர்ஷ்டம் நீங்க அவரை ஆட்டம் அடைஞ்சிருந்தீர்கள். அசையில அந்த தருணம் எப்படி இருந்தது, அவர் என்ன சொன்னார்? உண்மையிலேயே வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டது எனக்கு தெரியவில்லை. எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து பின்னால் ஒருவர் தான் எடுத்திருந்தார். ஆனா அந்த தருணத்துல வந்து தொடர்ச்சியாக மூன்று பந்துகள் வந்து போல்ட் ஆகி இருந்தேன். அது ஒரு போல்டா வந்து வீடியோல பதிவு செய்யப்பட தொடர்ச்சியாக ஹேட்ரிக் விக்கெட் வந்து தொடர்ச்சியாக லெக் ஸ்டோம், ஓஃப் ஸ்டோம், மிடில் ஸ்டோம்னு சொல்லி மூன்று பந்துகளும் போட்ட மூன்று பந்துகளும் தொடர்ச்சியாக போல்ட் ஆகி இருந்தேன். அவர் வந்து உடனடியாக வந்து என்ன பாருன்னு, அது மட்டுமில்ல பல தேசிய வீரர்களை நேரடியாக போல்ட் செய்திருக்கின்ற பிராக்டிஸ்ல. இப்ப தற்பொழுது ஸ்ரீலங்கா அணியில விளையாடுகின்ற குறிப்பாக சொல்ல போனா நிறைய பேர், 100-80% நேஷனல் பிளேயர்ஸோட விக்கெட் வந்து நேரடியாக போல்ட்ல வந்து அந்த டீ கச்சன்றதை விட நேரடியாக வந்து போல்ட்ல வந்து நான் வந்து அவுட் ஆக்கியிருக்கின்றேன். அதே போல எனக்கு வந்து ஓமான் டீம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பயிற்சி போட்டியாளர்களுக்கு வந்திருந்தது. வந்த நேரத்தில் ஓமான் டீமுக்கு வந்து நெட் போலரா வந்து என்ன யூஸ் பண்ணினாங்க. அப்ப கோச் வந்து துளிப்பேண்டி சொல்லியிருந்தார், இவர் தான் வந்து எங்கட மெயின் பேட்ஸ்மேன், இவரை வந்து நீ வந்து அவுட் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு, அப்ப அவன் பேட்ஸ்மேனுக்கு சொன்ன இவனுக்கு வந்து நீ அவுட் படாம நிக்கணும்னு சொல்லிட்டு 10 பேட்ஸ்மேனை விட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த தருணத்துல வந்து 3 பேட்ஸ்மேனை வந்து ஒருவர் அவுட் ஆக சொன்னது, நான் ஒரு ஓவர்ல 3 பேட்ஸ்மேனை வந்து அவுட் ஆக்கியிருந்தேன் அந்த நேரம். அதெல்லாம் வந்து அந்த நேரம் நானா வந்து வீசுறேன்ற மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரி தோணும். உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து லைன் வச்சுட்டு மார்க்கஸ் வச்சுட்டு பிராக்டிஸ்ல ஒரு மாதிரி போல் விடும், ஆனா மச்சஸ்ன்னு சொல்லிக்க வந்து என்னும் ஒரு விதம் ஒரு டவுல் மடங்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஒன்று வரும் மச்சன்ட்டு சொல்லியிருக்க. அப்படியான யாராவது வந்து பெட் கட்டி நீ வந்து என்ன அவுட் ஆக்கலான்னு சொன்னா அந்த நேரத்துல எல்லாம் வந்து நான் சுவர் அவர் எந்த பேட்ஸ்மேன் நான் அந்த நேரத்துல வந்து நான் வந்து அவரை அவுட் ஆக்குவேன். அப்படியான ஒரு திறமை ஒன்று இருக்குது. யாருடைய விக்கெட் எடுக்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, வேறு விக்கெட் எடுத்து ஆகணும். T20 என்று சொல்லிக்க இப்ப அண்ம காலமாக நீங்க ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு தாண்டவமாற கிரிக்கெட்ல எனக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல ஹார்திக் பாண்டியா T20ல வந்து நேரடியா போல் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கின்றது. அதே மாதிரி பண்டே மேட்ச் என்று சொன்னா பிராட் கோலியை வந்து அவுட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. டெஸ்ட் மேட்ச் என்று சொல்லிக்க ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து அவுட் ஆகணும்னு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. இந்த ஆசைகள் எல்லாமே பலிக்க போகிறது, அதுக்கான காலம் வெகு விரைவிலே இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டோம். வெகு விரைவில் கிடைத்துவிடும், அதற்குரிய நாட்களுக்காக நாங்கள் காத்துக்கொண்டோம். கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கிற நாங்கள் எல்லோருமே காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மண்ணினுடைய மைண்டர் கிளர்ச்சி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லி சர்வதேச நேர்முக வர்ணனையாளர்கள் சொல்லி கேட்கக்கூடிய அந்த தருணத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டோம். முக்கியமாக இந்த போட்டிகள் இந்த கொரோனா காலம், இந்த எல்பிஎல் அறிவிக்கப்படுகிறது, அதுக்கு பின்னதாக பயிற்சிகள் எல்லாமே தெளிவாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் நீங்கள் இந்த குவாரண்டைன் காலப்பகுதி அல்லது லாக்டவுன் காலப்பகுதியில வந்து நீங்கள் தங்கியிருந்த அறையில் தான் இருந்தீர்கள். அந்த அறையில் கூட நீங்கள் சளைக்காமல் பயிற்சிகளில் ஈடுபட்டதாக சொன்னீங்க, அது எப்படி சாத்தியம்? ஆமா, அது வந்து எனக்கு வந்து வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் அமைய இல்லை, ரூமிலே தான் இருந்தேன். அப்ப செவன் டேனியல்னு சொல்லி அவர் வந்து கால் பண்ணி சொல்லுவார், விஜய் வசிம் அக்ரம்ன்ற வீடியோ வந்து பாருங்கோ, அவர் எப்படி ஸ்விங் பண்றாருன்னு பாருங்க, அதை விட மழைங்க அந்த ஜோக்கர்ஸ் வேலை பாருங்கோ, ஸ்லோ பம்ப்ஸை பாருங்கோ, நீங்க போலை வந்து ரூம்லயே வச்சு உங்களால பாஸ்டா போராட்டியும் நீங்க லெந்த வச்சு லைன் வச்சு லைனுக்கு போட்டு பாருங்கோ, அதே மாதிரி போலை வந்து மேல கட்டிட்டு பட்டால் பேட்டிங் ஷோட்ஸ் அடிச்சு பாருங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நெடுவலுமே வந்து கால் பண்ணி எனக்கு வந்து என்ன செய்யற இப்படி என்ன மாதிரி அந்த மாதிரி, அதை விட உடம்புக்கான ஃபிட்னஸ் வந்து உள்ளிக்கே ரன் பண்ணுங்கோ, அதை விட அப்சிங்கோ, ஷோல்டருக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க எனக்கு கால் பண்ணி நெடுவலுமே இந்த விஷயத்த வந்து சொல்லி கொண்டிருப்பார். நானும் வந்து அதை செய்வேன். உண்மையிலேயே அந்த கொரோனா காலம் என்று சொல்றதுக்கு எனக்கு அந்த காலத்துல வந்து
எல்லாருமே பயிற்சிகள் வந்து இல்லாம இருந்த சமயத்துல வந்து நான் வந்து உள்ளே இருந்து வந்து என்ன திறமைய வந்து இன்னும் பலி கொண்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உண்மையில வந்து இந்த எல்பிஎல் தொடருக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு என்று சொல்லிக்க எனக்கு வந்து எல்பிஎல் என்று தெரியாது. ஒரு ஆள் வந்து கால் பண்ணினார், நான் அப்படி திரு பாகீஷன் என்று சொல்லி, ஹரி பாகீஷன், அவர் வந்து கால் பண்ணினார். உங்களோட பேர் என்ன, என்ன மாதிரி, என்ன நடக்க, எந்த கிளப் படிக்கிறீங்க, என்ன சொல்லி, என்ன பற்றி, எந்தெந்த கிளப் என்ன நிறைய விசாரிச்சா. பின்னரும் ஒரு 5 மணி போல விசாரிச்சார். அப்ப நான் எல்லாமே சொன்னேன் விவரம், இப்படி இப்படித்தான் எனக்கு எந்தெந்த கிளப்ல எந்தெந்த கிளப்ல இருந்த எனக்கு நடந்த எல்லாமே சொன்னேன். சொல்லிட்டு சரி ஓகே பாயிட்டு கட் பண்ணிட்டார். எனக்கு வந்து இதுல வந்து என்ன நடந்தது, என்னத்துக்கு இவர் கேட்கிறார், என்ன மாதிரி எதுவுமே. அவர் வந்து இங்கிலாண்டுல வந்து ஒரு கிளப்ல வந்து கோச் பண்ணேன்னு சொன்னேன். அப்ப நான் நினைச்சேன் அப்ப இங்கிலாண்டுக்கு தான் கூட்டிட்டு போயோ தான் இப்படி கேட்கிறாரண்டி. எனக்கு எதுவித ஐடியாவில் நின்றுட்டேன். இப்ப அடுத்த நாள் வந்து இந்த ஏலம் இருக்கிறன்றது எனக்கு ஞாபகமே இல்லை. எல்பிஎல்க்கான ஏலம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு வச்சுட்டேன். அப்ப இரவு வந்து திருப்பி ஏலத்துல வந்து பார்த்தேன், இப்படி ஜஃப்னா போய் வந்து 3 பேர் இப்ப நிறைய நிறைய ஆக்கள் எல்லாம் ஏலத்துல எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இரவு வந்து ஃபுல்லாவே தூக்கமே இல்லை. எப்படி இருந்தும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்துல வந்து ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போயிட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஷாம்னு சொல்லி ஒருத்தருக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த விவரம் கேட்டிருந்தார். இப்போ கால் பண்ணேன். அப்ப அவர் சொன்னார், தம்பி சாரி இப்படி வந்து எடுக்கலாம போயிட்டுது, மன்னிச்சு கொள்ளுங்க, அடுத்த முறை பார்ப்போம்னு சொன்னேன். எனக்கு வந்து சரி அடுத்து என்ன வந்து அடுத்த முறைன்னு சொல்ல ஒரு 6-7 மாசம் தான் இருக்குது. அப்ப இன்னும் 6-7 மாசம் வெயிட் பண்ணணும் வேண்டிட்டு நானும் இருந்துட்டு பேருந்து அடுத்த நாள் 2-3 நாள் திருப்பி வந்து ஒரு கால் வருது, தம்பி நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணணும். எனக்கு என்ன வந்து அந்த குளத்துல இணைக்கப்படையில வந்து நெட் போல்டரா வந்து யூஸ் பண்றதுக்காண்டி கேட்டுருதா, தம்பி நீங்க வந்து எங்களோட இணையம் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸோட சொல்லிட்டு சரி என்று சொன்னோடனே ஒரு பெரிய ஒரு இது அமௌண்ட் ஒன்று தந்தாங்க. தந்து சொன்னாங்க உங்களுக்கான அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவோம், இந்த 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 நாள் வெளிக்கிறோன்னு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அப்ப நாங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாம் இதாண்டி ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டு கண்டியில வந்து தள்ளகலையில வந்து சர்வதேச மைதானத்துல பிராக்டிஸ் அப்போ பிராக்டிஸ் என்று சொல்லிட்டு அப்ப எனக்கு மேல வந்து நான் நெட் பால்ரா வாரேன். அதே சமயத்துல வந்து இந்தியா டூர் வந்து ஆஸ்திரேலியா போகுது, ஆஸ்திரேலியால வந்து நடராஜன் வந்து ஒரு நெட் போல்டரா போறான். அப்ப நான் எனக்கு வந்து அந்த இதுதான் ஓடுது, நான் ஒரு நெட் போல்டரா போறேன். எனக்கு வந்து கோகுல் ஜெஃப்ரி அண்ணா எல்லாம் வந்து திரு கோகுல் அண்ணா ஜெஃப்ரி அண்ணா வந்து சொல்றாங்க, தம்பி நீங்க நடராஜன் ஸ்டோரி நீ ஞாபகம் நான் ஞாபகத்துல வைங்கன்னு அடிக்கடி கால் பண்ணி சொல்லிக்கணும். அப்ப எனக்கு வந்து நெட் போல்டரா போறேன். அப்ப நான் நெட் போல்டரா இங்க வந்திருக்கிறேன், நான் முதல் ஜோசிக்கிறேன் நெட் போல்டரா வந்திருக்கிறேன், வருண் சக்கரவர்த்திக்கு இன்சிடென்ட் சொல்லி நர்ராயன் வந்து அந்த பிரபல குழா T20 குழாத்துல வந்து அறிவிக்கப்படுறேன். அப்ப வந்து எனக்கு கோகுலன் சொன்னார் வந்து இப்படியான சந்தர்ப்பம் எல்லாம் நடந்திருக்குது, நெட் போல்டர்ன்றா வந்து சும்மா இல்லை, இதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான், உங்களுக்கு நீங்க வந்து பயன்படுத்தாம உங்களை பிராக்டிஸ்ல உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னேன். உண்மையிலே வந்து நான் இந்த ப்ராக்டிஸ்ல வந்து இந்த பெஸ்ட்டை வந்து கொடுத்தேன். முதல் நாள் ப்ராக்டிஸ்ல வந்து போட்டேன் ஜோக்கர்ஸ், நிறைய ஜோக்கர்ஸ் போட்டேன். அப்போ கோச் வந்து பார்த்துட்டு தெரியல கண்டாம்பி தான் எங்களுக்கு ஹெட் கோச், அவர் வந்து பார்த்துட்டு சொன்னா ஜோக்கர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பால் நல்லா இருக்குது சரின்னு சொல்லி எனக்கு நல்ல சந்தோஷம். ஒரு ஹெட் கோச்சிட்ட இருந்து எப்படியான ஒரு பேர் வாங்குறேன்னு சொல்லி எனக்கு நல்ல சந்தோஷம். ரைட் சொல்லிட்டு அடுத்த நாள் 3 நாள் தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் 3 நாளுமே உண்மையில என்ற லைஃப்ல ஒரு சேஞ்சிங், இந்த எல்பிஎலுக்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் ஆரம்பிச்சுது. அப்ப உண்மையில வந்து எனக்கு வந்து அவங்களும் சொல்லிட்டு அவங்க நர்ராயனுக்கு இப்படி நடந்திருக்குது, நான் நெட் போல்டரா வந்திருக்கிறேன், எனக்கு இதை வந்து நானும் வந்து டீமுக்கு போகணும்னு ஒரு மாற்றணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். நான் இந்த பெஸ்ட்டை கொடுத்தேன். அடுத்த நாள் இறுதி குழாம் 22 பேர் குழாம் அறிவிக்கப்படுது, உண்மையிலேயே வந்து என் பேர் வந்து அறிவிக்கப்படுது. எனக்கு நல்ல சந்தோஷம், நான் டீம்ல இடம் பிடிச்சிட்டேன், இனி வந்து மேட்ச் விளையாடுறதா என் ஏமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய கடினமா நிறைய உழைச்சிட்டு இருக்கிறேன். உண்மையிலே எனக்கு இந்த வருஷம் எல்பிஎல் விளையாட சந்தர்ப்பம் கிடைச்சா விளையாடுவேன், இந்த வருஷம் சந்தர்ப்பம் கிடைக்காம போனால் கூட நான் வந்து எனது பிராக்டிஸ வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுறேன், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, கற்றுக்கொண்டு முதல் தர போட்டிகள்ல வந்து நான் சிறப்பாக விளையாடுவேன். அடுத்த வருடம் எல்பிஎல் தொடரில் தொடர்ந்து ஜஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு விளையாடுவேன் என்று நம்புகின்றேன். கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாம் நான் வந்து விக்கெட்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு
சர்வதேச ரீதியில் இல்லாமல் ஒரு உலக அளாவிய ரீதியில் இப்ப தற்பொழுது நட்ரா என்ற பேரை வந்து உச்சரிக்கிற அளவுக்கு நாம என்ன மாற்றுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நம்பிக்கைதான் நாங்கள் காத்திருக்கின்றோம், இந்த நம்பிக்கையோடு நாங்களும் காத்திருக்கின்றோம். எப்படி இந்த சமகாலத்திலே நடராஜன் பேசப்படுகின்றாரோ அதே போன்று விரைவிலே விஜயராஜன் பேசப்பட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கின்றோம். இரண்டு வேகப்பத்திரிகைச்சாளர்கள் தமிழ் பேசுகின்ற பத்திரிகைச்சாளர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தமிழ் உலகத்திற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வேண்டிவிடுகிறது. அந்த தருணத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். கூடிய முதலாவது போட்டிக்காக நாங்கள் இப்பவும் காத்திருக்கின்றோம் என்பதை இதற்கு நாங்கள் விடவும் பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த நேரத்திலே நீங்கள் உண்மையில வந்து நான் வந்து என் பெற்றோர், மற்றது என் சகோதரர்கள், மற்றும் எனக்கு உதவியா இருந்த எனது நண்பர்கள், ஊர்ல வந்து என்ன சப்போர்ட் பண்ண நண்பர்கள், அதாவது மாவட்ட ரீதியில வந்து என்ன வந்து என் டேலண்ட அடையாளம் கண்ட கோச் பிரசாந்த் அவர்கள், மற்ற என்ன பாடசாலை மட்டத்துல வந்து என்ற போலிங்கை பார்த்து எனக்கு 15 வயசு குளத்தில் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது திரு சிவகுமார் என்று சொல்லி எனக்கு 6 மாச பயிற்சிகள் தான் மேற்கொண்டிருந்தேன். நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனையால் வந்து என்னால் தொடர முடியவில்லை. அந்த இடத்துல வந்து அவருக்கு நன்றி சொல்கின்றேன். அதை விட உண்மையிலேயே என்ன ஒரு கிரிக்கெட்டர் என்று இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்திய திரு ராஜமகேந்திரன் அவர்களுக்கும், தொடர்ச்சியாக எனது உழைப்பை அடிக்கடி உலகத்தில் போன் மூலமா எடுத்து எனக்கு என்ன வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கும் ஷிவான் டானியல் மற்றும் ஜெஃப்ரி ஜெபதர்சன். நான் கொழும்புல வந்து இப்போ ஒரு 2 வருடமாக 3 வருடமாக தங்கி இருப்பதற்கு எனக்கு உண்மையில தங்கி இருக்கிறது என்று சொன்னால் இப்போ கொழும்புல வந்து எப்படியான இடம் அமையும் என்று தெரியாது. உண்மை நான் தங்கி இருந்தது வெள்ளை என்று சொல்றேன், சுது வெள்ளை என்று சொல்றேன் அவருக்கு, அவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு வருடமாக அவரோடு இருந்தேன். இப்போ ரெண்டரை வருடமாக வந்து நான் வந்து பிச்சை கிருஷ்ணான்னு சொல்லி அவர்கிட்ட வீட்டில் தான் இருக்கிறேன். உண்மையாக எனக்கு அந்த வீட்டில் என்று சொன்னால் அந்த ஃபேமிலி வந்து எனக்கு ஃபுல் அவங்களோட மகன் மாதிரியே அந்த வீட்டில் வச்சு என்ன பார்க்குறாங்க. நான் வந்து ஒரு போர்டிங் ஆகி இருக்கிற மாதிரியே பார்க்கல, அப்படி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றும் இந்த ஊடகத்துறைக்கு வந்து நான் வந்து மிகவும் நாம் வந்து இன்றைக்கு ஒரு கிரிக்கெட்டர் இருக்கிறது காரணம் இந்த ஊடகத்துறை. அவங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து என்னை பத்தி இப்பயும் ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காங்க, நான் எப்ப விளையாடுவோம் விளையாடுவோம்னு சொல்லி. அதே போல திறமைகளை வந்து வெளிப்படுத்துற இந்த ஊடகத்துறையினருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த இடத்துல. உண்மையில நாங்கள் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இறுதி கேள்வியாக இந்த கேள்வியை கேட்கின்றேன். இப்பொழுது நீங்கள் வடக்கிலிருந்து ஒரு வீரராக தெரிவாக்கியிருக்கிறீர்கள், உங்களைப் போல பல வீரர்கள் திறமையானவர்கள் வடக்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தால் இந்த சாதனையாளர்களுக்காக முன்னிறக்கூடியதாக இருக்கும், அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில வந்து அவங்களோட பெற்றோர் வந்து ஜஃப்னால வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல பிக் மேட்ச்ல எல்லாம் வந்து நல்லா செய்வாங்க, ஸ்கூல் மட்டத்துல நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு வந்து பெற்றோர் வந்து நிறைய பெற்றோர் வந்து ஒரு விளையாட்டை வந்து அதுதான் விளையாட்டை வந்து எப்படி என்று சொன்னா நீங்க இங்க விளையாடிட்டு நைஸ் நாடு விளையாடுறதுன்றது போய் அது சிங்கள நாடு அங்க விளையாடலான்னு நிறைய பெற்றோர்ட மத்தியில இருக்குது அப்படி ஒரு எண்ணம். அதெல்லாம் இனி காலத்துல அதெல்லாம் அப்படி ஒன்று அமையாது. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அவங்க ஸ்போர்ட்ஸ்ல தான் இப்ப முன்பேறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவனுங்க வந்து பயப்படுத்தி படி இந்த வேலை தான் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காங்க, அவங்கள வந்து ஃப்ரீடமா விடுங்க. ஏன்னு சொன்னா இது எந்த அனுபவம், எனக்கு என்ன தேவைன்ட்டு நான் அறிஞ்சதை விட என் பேரண்ட்ஸ் அறிஞ்சாங்க, எனக்கு அதை வந்து என்ன வந்து எந்த பாதையில விட்டாங்க, இன்னைக்கு நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன். அதே மாதிரி அவங்கள வந்து எந்த இதுல வந்து விடணும்ண்டு இதுன்றாங்களோ அவங்கள வந்து அதே போக்குல விடுங்க. அவங்க கட்டாயம் ஏதோ ஒரு நாளையும் உங்க பேரை வந்து பெற்றோட்ட பேர் வந்து இந்த உலகம் அறிய செய்வாங்க. அதே மாதிரி ஒரு டேஃப்ன்றது வந்து வடக்கு கிழக்குல வந்து அரியுது, சிறப்பா சொன்னா வடக்குல வந்து ஒரே ஒரு டேஃப் தான் இருக்குது. வந்து நாங்க மெட்டின்ல விளையாடுறதுக்குன்னு டேஃப்ல விளையாடுறது இருக்குது. அப்ப கூடிய அளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 டேஃப் கொண்ட மைதானம் ஒன்று அமைந்தால் நிறைய நிறைய சிறந்த வீரர்களை உருவாக்கும் வடக்கு கிழக்கு. அதே போல சர்வதேச தரம் வாய்ந்த பயிற்றுனர்ன்றது வந்து இல்லை, ஸ்கூல் கோச் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அங்க வந்து அப்படியான கோச்சஸ் வந்து எடுக்கணும். மற்றது அவங்கள்ட்ட சிலவர் வந்து சின்ன சின்ன கிராமப்புறத்துல இருப்பாங்க, அவங்கள வந்து மேல வந்து ஒரு கிளப் சைட் அடிக்கணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு சில கிளப்ஸ்ல வந்து முன்னுரிமை கிடைக்கிறது இல்லை. இப்ப உதாரணத்துக்குன்னா
எனக்கு வந்து எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியிலதான் ஒரு கிளப்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்படியான சந்த திறமை இருந்தால் அதவங்களை வந்து இனங்கண்டு அந்த மாவட்ட கோச் அல்லது பிரதேசத்தில் இருக்கிற விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் அவனை வந்து வெளியில கொண்டு போய் அவங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கணும். நிச்சயமாக, எனவே இந்த உள்ளக போதனை விட்டு திறமையானவர்களை சரியான இடங்களில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களுக்குரிய அந்த வாய்ப்புகளை அவர்களுக்குரிய மரியாதைகளை வழங்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் இருக்கு. அதே போன்று வசதிகளும் வாய்ப்புகளும் கல்லூரி வீரர்களுக்கு இருக்குமாக இருந்தால் தரமான வீரர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு நீங்கள் உங்களை போன்ற இருக்கின்ற வீரர்கள் நீங்கள் உட்பட நான்கு வீரர்களும் மிக முக்கியமானவர்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்க குறிப்பிட்டிருக்க டஃப் மைதானம் தொடர்பாக அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. விரைவிலே அது சார்ந்த மைதானங்கள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். நல்லது விஜயராஜ், கிலோச்சி எக்ஸ்பிரஸ் விரைவிலே தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே விளையாடுவதற்கான அந்த தருணத்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். விரைவிலே அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களுடைய கொண்டாடி கொள்வோம் என்பதை சொல்லிக்கொண்டும் அதற்குரிய வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நன்றி சொல்லிவிட வேண்டுகொள்கின்றோம். போட்டிகளுக்கான தயார்படுத்தல்கள் போட்டிகளுக்கான பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் எங்களோடு நின்று கொண்டு இந்த காத்திரமான கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்தோடு நிறுத்தி மிகப்பெரிய நன்றி விஜயராஜ். ஆனா இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல இருக்கின்றேன். என்னென்னு சொன்னால் மிக விரைவில் எனது கிரிக்கெட் அகாடமி ஒன்று நாம் வந்து ஆரம்பிப்பேன். அதாவது வந்து கஷ்டப்பட்டு மேல 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 பெற முடியாம இருக்கின்ற திறமை வாய்ந்த வீரர்களுக்கு சிறிய வீரர்கள் மற்றும் வீரர்களை வந்து இனங்கண்டு அவர்களை வந்து என்ற அகாடமியில போட்டு இலவசமாக பிராக்டிஸ் வழங்கி அவர்களை வந்து இன்னும் ஒரு நாளைக்கு இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு அடைமொழியோட கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் என்று நான் இன்றை இந்த இடத்துல வந்து நிறைய ஊடகங்களுக்கும் நிறைய உலகத்தையும் வந்து கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் என்று தெரியுது அடையாளமாயிருக்கின்றேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த திரு ராஜ மகேந்திரன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். நான் எப்பயுமே அவருக்கு நன்றியாக இருப்பேன். அத போல எனது அப்ப நான் இன்றைக்கு அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி வருங்காலத்தில் வருகின்ற ஏனைய பிளேயர்ஸ் வந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய மாதிரி நான் வந்து எங்கட அம்மாவோட பெயரோட அவன் அண்மித்து நான் ஒரு கிரிக்கெட் அகாடமி வந்து விரைவில் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றேன். உண்மையிலேயே வந்து அந்த அகாடமியில வந்து ஏழைகள் கஷ்டப்படுவேன் என்ன போல் வந்த நிறைய வீரர்களுக்கான களமாக அந்த களத்தை நான் அமைச்சு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நிச்சயமாக அந்த உயரிய சிந்தனைக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் முதலில் சொல்லி கொடுக்கிறோம். பாராட்டுகளை நாங்கள் நினைத்து சொல்லிக் கொடுக்கிறோம். எனவே நல்ல ஒரு இலக்கு உங்களிடம் இருக்கிறது. இந்த இலக்கை நோக்கிதான பயணங்களிலே நீங்கள் இன்னும் பல அனுபவங்களை பெற்று இன்னும் பல தரமான பல விஷயங்களை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்பதற்கு நாங்கள் இந்த தருணத்தை நாங்கள் அவதானமாக எடுத்துக் கொள்ளுகின்றோம். எனவே தொடர்ச்சியாக உங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுடைய சாதனைகளை நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு மீளவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பதிவு செய்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றோம். விஜயராஜ் நன்றி. வணக்கம் அண்ணா. நன்றி விஜயராஜ். நல்ல நண்பர்களே, நீங்கள் பார்த்திருக்கீங்க கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய விஜயராஜ் வந்து நாங்கள் நேர்காணல் செய்திருந்தோம். ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியிலே எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக் 2020 போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கின்ற அணியிலே அவரும் இடம் பிடித்திருக்கின்றார். அவருடைய சர்வதேச போட்டிகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய அனுபவங்களை கொண்டு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்படியான வீரர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். பல வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர் பேசுகின்ற பொழுது கூட பல்வேறுபட்ட விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். பல விடயங்களில் அவர் தன்னுடைய கவலையை பதிவு செய்தார். இந்த விடயங்கள் எல்லாம் தான் எங்களுடைய வீரர்களின் திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு தடையாக இருக்கிறது என்பது தொடர்பான கவலைகள் எல்லாம் சொல்லியிருந்தது. எனவே அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்வமாக இருந்தால் எங்களுடைய மண்ணிலிருந்து தரமான வீரர்களை நாங்கள் சர்வதேச கிரிக்கெட்டுகளில் பார்க்கலாம். அது எந்த அணியாக இருந்தாலும் சரி நாங்கள் பார்க்கலாம் என்பதை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய தீர்ப்பாய நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டிருந்த திரு வாசகருக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச தரம் வாய்ந்த வீரர்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கின்றனர். அவர்களுக்கான வாய்ப்பு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் பல்வேறுபட்ட அணிகள் இருந்தது. இங்கிலாந்து நியூசிலாந்து போன்ற பல்வேறுபட்ட அணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்களுடைய அவர்களை வளர்த்து விட வேண்டிய கடமைதான் எங்களுக்கு இருக்கிறது. அவர்களை நாங்கள் வளர்த்து விட்ட ஒரு சில அவர்கள் தங்களுக்கான பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. 2020 தந்திருக்கின்ற மிகச்சிறந்த ஆரம்பங்களிலே இது ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். நல்ல உறவுகளே மீண்டும் நல்ல ஒரு நேர்காணல் பகுதியிலே சந்திக்கலாம். நன்றி.